அன்பான மாணவ செல்வங்களே, இன்னைக்கு நாம ப்ளஸ் ஒன் கணக்கு பதிவியல் பாடத்தில் அலகு மூன்று முதன்மை பதிவேடு அதில் பயிற்சி கணக்கு எண் ஏழு அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ எல்லாரும் கணக்கை எடுத்துக்கோங்க. இதில் பின்வரும் நடவடிக்கைகளை ஜவுளி வியாபாரம் செய்யும் மனோகர் அவர்களின் குறிப்பேடுகளில் பதிவு செய்க. இது என்னென்னா, ஜவுளி வியாபாரம் மனோகருங்கிறவர் செய்கிறாரு, அவருடைய குறிப்பேட்டில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த நடவடிக்கைகளை பதிவு செய்ய போகிறோம். இதில் மொத்தம் 10 நடவடிக்கைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கைகளை ஒவ்வொன்றாக நாம் குறிப்பேட்டில் பதிவு செய்ய போகிறோம். இப்போ எல்லாரும் கவனிச்சுக்கோங்க. முதல்ல இந்த நோட்டை எடுத்துக்கோங்க. நோட்டை எடுத்துட்டு முதல்ல இந்த பக்கத்தில் நாள் அப்படின்னு எழுதிக்கோங்க. இதில் விவரம், பேரேட்டு, பக்க எண், பற்று, வரவு அப்படின்னு எழுதிக்கிடணும். நாள் அப்படின்னா நடவடிக்கைகள் நடந்த நாளை நம்ம என்ன செய்கிறோம், இதில் குறிப்பிட வேண்டும். விவரம் அப்படின்னா இது என்ன நடவடிக்கை நடந்திருக்கு, எந்த கணக்கை பற்று வைக்கணும், எதை வரவு வைக்கணுங்கிறது எழுதுறதுக்கான பகுதி தான் இந்த விவரம் பத்தி. அடுத்து பேரேட்டு பக்க எண் அப்படின்னா இது குறிப்பேடு. இனி பேரேடு நாம் எழுதும்போது எந்த பக்கத்தில் போய் இதை பதிவு செய்கிறோமோ அந்த பக்க எண்ணை இதில் எழுதுவோம். அடுத்து பற்று, பற்றுக்கான தொகையை இங்கே எழுதணும், வரவுக்கான தொகையை இந்த பக்கத்தில் எழுதணும். இதுக்குதாக தான் நம்ம இந்த காலமை போடுறோம். மனோகர் அவர்களின் ஏடுகளில் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம போடுறோம். இது யாருடைய ஏடுகளில் ப்ரிப்பேர் பண்ணப்படுதோ அவங்க ஏடுகளை நம்ம எழுதணும். இப்போ நம்ம கணக்கை ஆரம்பிக்க போகிறோம். இப்போ நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விதி உங்களுக்கு தெரியும், கணக்கின் பொன்னான விதி. கணக்கியலின் பொன்னான விதின்னு சொல்லும்போது மூன்று வகையான கணக்குகள் உள்ளன. ஒரு கணக்கு சொத்து கணக்கு, இரண்டாவது ஆள்சார் கணக்கு, மூன்றாவது பெயரளவு கணக்கு. இப்போ எல்லா நடவடிக்கைகளையுமே இந்த மூன்று வகை கணக்குகளாக நம்ம பிரிக்க முடியும். எப்படின்னா, ஒன்று ஆள்சார் கணக்காக இருக்கும், அல்லது சொத்து கணக்காக இருக்கும், அல்லது பேரளவு கணக்காக இருக்கும். வந்து சொத்து கணக்கு அப்படின்னா என்ன செய்யணும், உள்வர்ற சொத்தை பற்று வைக்கணும். வெளியே போச்சு, சொத்து வெளியே போகுது அப்படின்னா அதை வரவு வைக்கிறோம். இன்னொன்று பேரளவு கணக்கை பொறுத்தவரையில் செலவு நட்டத்தை பற்று வைக்கணும், வருமான ஆதாயத்தை வரவு வைக்க வேண்டும். அடுத்து அந்த நடவடிக்கையில் பெறுபவராக இருந்தால் பற்று வைக்கணும், தருபவராக இருந்தால் வரவு வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 2018 மார்ச், இதில் வந்து வருஷத்தை போட்டுக்கோங்க, 2018 மார்ச் அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்த நாள் பத்தியில் எழுதிக்கோங்க. இதில் ஒரு சின்ன லைன் இருக்குல்ல, இதில் வந்து என்ன செய்யணும், தேதியை எழுதிக்கோங்க. இப்போ முதல் நடவடிக்கை நீங்கள் வாசிக்கலாம். என்ன கொடுத்துருக்கு, மனோகர் வியாபாரம் தொடங்க கொண்டு வந்த ரொக்கம். மனோகர் வந்து வியாபாரம் தொடங்கிறதுக்காக ரொக்கம் கொண்டு வந்திருக்கிறார். அப்போ நிறுவனத்துக்கு உள்ள ரொக்கம் வருது, உள்வரும் சொத்தாகிய ரொக்கத்தை பற்று வைக்க வேண்டும். யார் கொண்டு வந்தால் இந்த ரொக்கத்தை, இந்த ரொக்கத்தை தருபவர் யார், மனோகர். அப்போ மனோகர் கணக்கை நம்ம வரவு வைக்கணும். இது வந்து ஒரு முதல் தொகைங்கிறதுனால மனோகரின் முதல் கணக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதை வரவு வைக்கிறோம். இப்போ எல்லாரும் இதை எழுதுங்க. ரொக்க கணக்கு பற்று, இதில் விவர பத்தியில் எழுதுங்க. ரொக்க கணக்கு பற்று. அடுத்து கொஞ்சம் தள்ளி, சிறிது இடைவெளி விட்டு இதில் கொஞ்சம் தள்ளி நீங்கள் என்ன செய்யணும், மனோகர் முதல் கணக்கு. மனோகர் முதல் கணக்கு இந்த பக்கம் 60,000 பற்று வரவுக்கு சரி சமமாக நீங்கள் எழுதிக்கிடலாம். அடுத்து என்ன செய்யணும்னா, ஒரு சிறு பிறைய அடைப்புக்குள் இது என்ன நடவடிக்கைங்கிறத எழுதிக்கணும். ரொக்கம் விட்டு தொழில் தொடங்கியது, ஷார்ட்டாக நம்ம இதனுடைய விளக்கத்தை எழுதிக்கிடணும். அதான் இதுக்கு பேர் விளக்க குறிப்பு. இப்படி எழுதிட்டு என்ன செய்யணும், ஒரு லைன் விட்டுறணும். அடுத்து 2ஆம் தேதியில் நடந்திருக்கு, ரொக்கத்திற்கு அரைகலன் வாங்கியது. ரொக்கத்திற்கு அரைகலன் வாங்கியதுன்னா நிறுவனத்தை விட்டு வெளியே போகுது ரொக்கம், அரைகலன் நிறுவனத்திற்கு உள்ள வருது. அப்போ நீங்கள் அந்த 2ஆம் தேதி இப்படி எழுதிக்கோங்க, அரைகலன் உள்ளே வருது. அரைகலன் கணக்கு பற்று, அரைகலன் ஒரு சொத்து, அதனால் அரைகலன் கணக்கு பற்று. அடுத்து ரொக்கம் வந்து நமக்கு வெளியே போகுது, நிறுவனத்தை விட்டு ரொக்கம் வெளியே போகுதுங்கிறதுனால நம்ம என்ன செய்யணும், ரொக்க கணக்கை வரவு வைக்க வேண்டும். 10,000 பற்றுக்கு நேராக எழுதிக்கோங்க. அடுத்து வரவுக்கு நேரையும் 10,000 எழுதிக்கலாம். இப்போ அந்த பிறை அடைப்புக்குள்ளே எழுதுங்க, ரொக்கத்திற்கு அரைகலன் வாங்கியது. ரொக்கத்திற்கு அரைகலன் வாங்கியது.
அடுத்து ஒரு லைன் விட்டுக்கோங்க. அடுத்து மூன்றாம் தேதி ரொக்கத்திற்கு சரக்கு வாங்கியது 25,000. ரொக்கத்திற்கு சரக்கு வாங்கியிருக்கிறாங்க, அப்போ நிறுவனத்தை விட்டு வெளியே போனது ரொக்கம். கொள்முதல் கணக்கை பற்று வைக்கணும், நிறுவனத்திற்கு உள்ள சரக்கு வருது, அதனால் கொள்முதல் கணக்கு பற்று. ஏன் நம்ம சரக்கு கணக்கு போடலை அப்படின்னா, விற்பனையும் சரக்கு தான், கொள்முதலும் சரக்கு தான், இந்த ரெண்டுக்கும் வேறுபாடு காண்பிப்பதற்காகத்தான் வாங்கின சரக்கை கொள்முதல்ன்றோம், விற்கிற சரக்கை விற்பனைன்றோம் நம்ம எழுதுகிறோம். இடத்துல ரொக்கம் வெளியே போனதுனால, நிறுவனத்தை விட்டு ரொக்கம் வெளியே போனதுனால அதை வரவு வைக்கணும். ரொக்க கொள்முதல் செய்தது. அடுத்து ஒரு லைனை விட்டுக்கோங்க. அடுத்து ஆறாம் தேதி கமலேஷிடம் இருந்து கடனுக்கு சரக்கு வாங்கியது 15,000. கமலேஷ்ங்கிறவர்கிட்ட சரக்கு வாங்கியிருக்கிறோம், அப்போ நிறுவனத்திற்கு உள்ள சரக்கு வந்திருக்கு, அது வாங்கிய சரக்குங்கிறதுனால கொள்முதல் கணக்கை என்ன செய்யணும், பற்று வைக்க வேண்டும். ஆறுன்னு போட்டுட்டு கொள்முதல் கணக்கு பற்று 15,000. இதுக்கு நாம் வந்து பணம் கொடுக்கலை, பணம் வெளியே போகலை, ஆனால் யார் கடனுக்கு நம்ம தந்திருக்கிறா அந்த ஆள் சார் கணக்கை நம்ம என்ன செய்யணும், வரவு வைக்கணும். தருபவரை வரவு வை, சரக்கு இருப்பு தந்தது யார், கமலேஷ், கமலேஷ் கணக்கு வரவு, அந்த தருபவரை வரவு வை, கடன் கொள்முதல் செய்தது. எட்டாம் தேதி என்ன நடந்திருக்கு, ரொக்கத்திற்கு சரக்கு விற்பனை செய்தது, எவ்வளோ ரூபாய்க்கு, 28,000 நம்ம விற்றுருக்குறோம். நிறுவனத்தை விட்டு வெளியே போகுது சரக்கு, ரொக்கம் உள்ள வருது, அப்போ ரொக்கத்தை என்ன செய்யணும், உள்வரும் சொத்தாகிய ரொக்கத்தை பற்று வைக்க வேண்டும். ரொக்க கணக்கு பற்று 28,000. இது ரொக்க விற்பனை, அதனால் எந்த பெயரும் வராது. நிறுவனத்தை விட்டு வெளியே போனது விற்ற சரக்கு, விற்ற சரக்குங்கிறதுனால விற்பனை கணக்கு வரவு, வெளிச்செல்லும் சொத்தை வரவு வை, வெளிச்செல்லும் சொத்தாகிய சரக்கிருப்பை நம்ம வரவு வச்சுருக்குறோம். இதில் ரொக்க விற்பனை செய்தது. பத்தாம் தேதி ஹரிக்கு கடனுக்கு சரக்கு விற்பனை செய்தது 10,000. கடன் விற்பனை செய்திருக்கிறோம், யாருக்கு, ஹரிக்கு. 10,000 ரூபாவுக்கு நம்ம கடன் விற்பனை செய்திருக்கோம். ஹரி கணக்கு பற்று, பெறுபவரை பற்றுவை, இதில் 10,000 போட்டுக்கோங்க. அதனால் விற்பனை கணக்கு வரவு 10,000, கடன் விற்பனை செய்தது. 14ஆம் தேதி கமலேஷிற்கு செலுத்திய ரொக்கம் 12,000. 14ஆம் தேதி நம்ம என்ன செஞ்சுருக்குறோம், கமலேஷுக்கு ரொக்கம் செலுத்தியிருக்கோம், 14,000 ரூபாய் செலுத்தியிருக்கிறோம், சாரி 12,000 ரூபாய் நம்ம செலுத்தியிருக்கிறோம். கமலேஷ்னா யார், நம்ம ஏற்கனவே கமலேஷ்ட நம்ம கொள்முதல் பண்ணியிருக்கிறோம், அந்த கொள்முதல் பண்ணது 15,000 ரூபாவுக்கு, அவனு செலுத்தியது 12,000 தான் நம்ம செலுத்தியிருக்கிறோம். அப்போ கமலேஷ் நாம் செலுத்திய பணத்தை பெறுபவன், அதனால் கமலேஷ் கணக்கு பற்று, பெறுபவரை பற்றுவை 12,000. ரொக்க கணக்கு வரது, நாம் கொடுத்த ரொக்கத்தை நிறுவனத்தை விட்டு வெளியே போனதுனால வெளிச்செல்லும் சொத்தை வரவுவை, இப்போ கமலேஷுக்கு செலுத்தியது, கமலேஷுக்கு செலுத்தியது. இப்போ 18ஆம் தேதி வாடகை செலுத்தியது 500 ரூபாய். வாடகை 500 ரூபாவுக்கு செலுத்தினாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே முதல்ல வருஷத்தை எப்போவுமே எழுதிக்கோங்க, மார்ச் 18, வாடகை ஒரு செலவு, அதனால் பற்று வைக்கிறோம். வாடகை கணக்கு பற்று 500 ரூபாய். அதேமாரி ரொக்கம், ரொக்கமாக நம்ம வாடகையை கொடுத்தா அந்த ரொக்கத்தை தான் வரவு வைக்கணும். வாடகை செலுத்தியது. 25ஆம் தேதி ஹரியிடமிருந்து பெற்ற ரொக்கம் 8,000. ஹரிகிட்டேருந்து ரொக்கம் நம்ம பெறுறோம், ஏற்கனவே நம்ம ஹரிக்கு விற்பனை செய்திருக்கிறோம். 10ஆம் தேதி எவ்வளோ விற்பனை செய்திருக்கிறோம், 10,000 ரூபாவுக்கு விற்பனை செய்திருக்கிறோம். இவன் வந்து நம்மகிட்ட பணம் தர்றான், பணம் தரும் பொழுது ரொக்கம் நிறுவனத்துக்குள்ளே வருது, அப்போ ரொக்கத்தை என்ன செய்யணும், பற்று வைக்க வேண்டும். நிறுவனத்துக்கு உள்ள ரொக்கம் வந்ததுன்னா அது ஒரு சொத்து, உள்வரும் சொத்தை பற்றுவை, அந்த ரொக்கத்தை தந்தவர் யார், தருபவரை வரவுவை, ஹரி. அப்போ ஹரி வந்து 8,000 ரூபா நமக்கு தர்றான். அந்த தேதியை நீங்கள் கரெக்டாக எழுதிக்கோங்க, 25ஆம் தேதின்னு போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து ரொக்கம் உள்ள வரனால ரொக்கத்தை பற்று வைக்க வேண்டும், நிறுவனத்திற்கு உள்ள ரொக்கம் வருது 8,000 ரூபா வருது, ஹரி தான் தர்றான், அதனால் ஹரி கணக்கு வரது. இதில் ஹரியிடம் பெற்றது. அடுத்து 28ஆம் தேதி சொந்த பயன்பாட்டிற்காக பணம் எடுத்தது,
உரிமையாளர் தன்னுடைய சொந்த செலவிற்காக பணத்தை எடுக்கிறாரு. தன்னுடைய சொந்த பணத்தை நிறுவனத்துக்கு முதலிட்டாரு, அதை முதல்னு சொன்னோம். இப்போ சொந்த செலவிற்காக பணம் எடுத்தாருனா அதுக்கு பேர் எடுப்பு. அதனால் எடுப்பு கணக்கை என்ன செய்ய வேண்டும், பற்று வைக்க வேண்டும். எடுப்பு கணக்கு பற்று, ஏன்னா அவன் வந்து வியாபாரம் தொடங்கிறது எதுக்காக, அவனுடைய சொந்த தொழிலுக்காக, அவனுடைய சொந்த செலவுக்காக தான் அவன் என்ன செய்கிறான், வியாபாரத்தை தொடங்குறான். அதனால் இந்த 4000 ரூபாவை பற்று வைக்க வேண்டும். அடுத்து ரொக்கம், நிறுவனத்தை விட்டு ரொக்கம் வெளியே போகுது. ரொக்க கணக்கு, நிறுவனத்தை விட்டு வெளியே போகிறதுனால 4000 என்ன செய்யணும், வரவு வைக்க வேண்டும். இதில் எடுப்பு செய்தது இவ்வளவு தான் நமக்கு குறிப்பேடு பதிவு. இந்த குறிப்பேடு பதிவுக்கான முக்கியமான விதி என்ன அப்படிங்கிறத இந்த கீழே நான் இதில் எழுதுகிறேன், நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொத்து கணக்கு, சொத்து கணக்கை பொறுத்த வரையில் என்ன செய்யணும், உள்வரும் சொத்தை பற்று வைக்க வேண்டும். உள்வருவனை சொத்தை, உள்வரும் சொத்தை என்ன செய்யணும், பற்று வைக்க வேண்டும். அடுத்து வெளிச்செல்லும் சொத்தை வரவு வைக்க வேண்டும். வெளிச்செல்லும் சொத்தை வர வைக்கிறோம். அடுத்து ஆள்சார் கணக்கு, ஆள்சார் கணக்கு, ஆள்சார் கணக்கை பொறுத்தவரையில் என்ன செய்யணும், பெறுபவரை, பெறுபவரை பற்று வைக்கிறோம், தருபவரை வரவு வைக்க வேண்டும். அடுத்து பெயரளவு கணக்கு, பெயரளவு அப்படின்னு சொல்லும்போது செலவும் வருமானமும் தான், செலவு நட்டம் பற்று வைக்கிறோம், வருமானம் ஆதாயம் இதை வரவு வைக்கிறோம்.